ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மூவி வேர்ல்ட் சீரிஸ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவி என்ன மூவி அவங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த ஸ்மால் யூடியூபரை சப்போர்ட் பண்ணிருங்க. அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாழ்க அப்படின்னு சொல்லி பண்ணிருங்க. நம்ம சேனலில் போடுற மூவியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் வாட்டர். 2022 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் அண்ட் ட்ராமா மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10.4 கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் யூசர்ஸ் வந்து 56% பீப்புள் இந்த படத்தை லைக் பண்ணிருக்காங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவங்க வந்து புருஷன் வாழலை. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் தேவை. அது புருஷன்கிட்ட கேட்டு பார்த்தாலும் புருஷன் கொடுக்குற மாதிரி இல்லை. நீ என்ன வேணால் கேளு, ஆனால் டைவர்ஸ் மட்டும் நான் தரமாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரியான கேரக்டர். ஆனால் நம்ம ஹீரோயின் எப்படின்னு கேரக்டர்னா, அதாவது டெய்லியும் ஒருத்தன் தன்னை மேட்டர் செய்யணுங்கிற மாதிரியான கேரக்டர். இதனாலேயே நம்ம ஹீரோ கிட்ட டைவர்ஸ் கேட்டு கேட்டு பார்க்குறாங்க, அவன் கொடுக்குற மாதிரி இல்லை. இருந்தாலும் அவனை வீட்டுக்கு, அதாவது டெய்லி ஒரு ஆள் செய்யணும்னு ஆசைப்படுற ஹீரோயின் டெய்லி ஒருத்தனை வீட்டுக்கே கொடுத்து செய்கிறாங்க, அதுவும் புருஷன் முன்னாடியே. ஸோ புருஷன் பார்க்குறாங்கிறதுக்காக கொஞ்சம் மது இது இல்லாமல், இது உனக்கு டிஸ்டர்பாக இருந்தால் நீ எனக்கு டைவர்ஸ் கொடு, இல்லைனா நான் இப்படி தான் இருப்பேன், நான் எப்போவுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர். ஆனால் ஹீரோ எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்பவும் லவ் பண்ணுறான். அதனால் இப்போ என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு போகிறாரு. இருந்தாலும் ஹீரோ வந்து எப்படின்னா, யாருக்கும் தெரியாத ஒரு சைக்கோ கில்லர். ஏன்னா தன்னுடைய மனைவி கூட பழகிற அத்தனை பேர்த்தையும் அவர் போட்டு தள்ளுறாரு. இதை இவர் யாருக்கும் தெரியாமல் செய்கிறாரு. ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு அப்ராணி மாதிரியான இருக்கிற ஹீரோ உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சைக்கோவே இருக்கிறாங்கிற மாதிரி தான் யாருக்குமே தெரியாமல் சம்பவத்தை செஞ்சிடறாரு. இது எல்லாத்தையும் தெரியாத ஹீரோயின் ஒவ்வொருத்தனா பார்த்து டெய்லியும் அவனை கண்ட வேலையை செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோ நம்ம வீட்டுக்காரன் தான் நம்மளோட பழகாலையில் கொண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு நாள் தெரிய வருது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்ன நடந்துங்கிறதாங்க படத்தோட மீதிக்கிற. இது ஒரு சூப்பரான ஒரு மூவி, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய மூவி. இதில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால இதை நீங்கள் தனியாக பாருங்கள். அதுவும் 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரைட்டில் இருந்து இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறப்பன்னு சொல்லி பண்ணிடுங்க. இதை விட ஒரு சூப்பரான செம்மையான ஒரு மூவி நாளைக்கு வந்து பார்க்குறேன். பாய்.